கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சோதனைகளை வெல்வோம். லூக்கா 4:1-2 முடிய வசனங்கள். இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் அழகையினால் சோதிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, சோதனை என்பது எல்லோருடைய வாழ்விலும் நடக்கின்ற ஒன்று. அதிலும் குறிப்பாக நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு கடவுளின் இறையாட்சி இந்த மண்ணில் வர உழைக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் சோதனைகள் நிச்சயமாக இருக்கும். அத்தகைய சோதனையை கண்டு பயப்படாமல் துணிவோடு இறைவனின் துணையை நாம் நாடினால் நம்மால் சோதனைகளை வெல்ல முடியும் என்பது இயேசு நமக்கு கற்றுத்தருகிற பாடம். இயேசு பலவீனமாக இருக்கிறார். உடலால் உள்ளத்தால் சோர்ந்து போயிருக்கிறார். ஆனாலும் அவர் தெளிவாக துணிவோடு இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் சாத்தான் அவரை சோதிக்கிற பொழுது இறை வார்த்தையின் வழியாக இறைவனின் வல்லமை அவரிடமிருந்து வெளிப்படுகிறது. நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்வை அணுகும் பொழுது நமக்கு ஏற்படுகின்ற தடைக்கற்கள் ஏராளம். அதைவிட நமக்கு வருகிற சவால்கள் நம்மை பாதாளத்திற்கு இழுத்து செல்லும் வலிமை படைத்தவை. ஆனால் எவற்றிற்கும் அஞ்சாமல் துணிவோடு இறை பிரசன்னத்தை நாடி அவற்றை எதிர்கொண்டால் நாம் வெற்றி பெறுவோம். அன்பு இறைவா, நாங்களும் சோதனைகளை கண்டு அஞ்சாமல் உம்மை போன்று அவற்றை எதிர்கொள்ள எங்களை பலப்படுத்தும் இறைவா. ஆமேன்.